லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். இயேசுவின் சீடர்கள் பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தபின் நேரமானதும் இயேசு திருத்தூதரோடு பந்தியில் அமர்ந்தார். அப்போது அவர் அவர்களை நோக்கி, நான் துன்பங்கள் படுமுன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாய் இருந்தேன், ஏனெனில் இறையாட்சியில் இது நிறைவேறும் வரை இதை நான் உண்ண மாட்டேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களிடம், இதை பெற்று உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுங்கள், ஏனெனில் இது முதல் இறையாட்சி வரும் வரை திராட்சை பழ ரசத்தை குடிப்பதில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, என்னை காட்டிக் கொடுப்பவன் இதோ என்னோடு பந்தியில் அமர்ந்திருக்கிறான், மானிட மகன் தமக்கென்று குறிக்கப்பட்டபடியே போகிறார், ஆனால் ஐயோ அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு என்றார். அப்பொழுது அவர்கள், நம்மில் இச்செயலை செய்ய போகிறவர் யார் என்று தங்களுக்குள்ளே கேட்கத் தொடங்கினார்கள். மேலும் தங்களுக்குள்ளே பெரியவராக எண்ணப்பட வேண்டியவர் யார் என்ற விவாதம் அவர்களுக்கிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், பிற இனத்தவரின் அரசர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள், அதிகாரம் காட்டுகிறார்கள், நன்மை செய்பவர்கள் என அழைக்கப்படுகிறார்கள், ஆனால் நீங்கள் அப்படி செய்யலாகாது, பெரியவராகவும் ஆட்சி புரிபவர் தொண்டு புரிபவராகவும் மாற வேண்டும். யார் பெரியவர், பந்தியில் அமர்ந்திருப்பவரா அல்லது பணிவிடை புரிபவரா? பந்தியில் அமர்ந்திருப்பவர் அல்லவா, நான் உங்களுக்கு நடுவே பணிவிடை புரிபவனாக இருக்கிறேன். நான் சோதிக்கப்படும் போது என்னோடு இருந்தவர்கள் நீங்களே, என் தந்தை எனக்கு ஆட்சி உரிமை கொடுத்திருப்பது போல நானும் உங்களுக்கு கொடுக்கிறேன், ஆகவே என் ஆட்சி வரும்போது நீங்கள் என்னோடு பந்தியில் அமர்ந்து உண்டு குடிப்பீர்கள், இஸ்ரேலின் 12 குலத்தவருக்கும் தீர்ப்பு வழங்க அரியணையில் அமர்வீர்கள். சீமோனே சீமோனே, இதோ கோதுமையைப் போல் உங்களை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டிருக்கிறான், ஆனால் நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன், நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்றார். அதற்கு பேதுரு, ஆண்டவரே, உம்மோடு சிறையிலிடப்படுவதற்கும் ஏன் சாவதற்கும் நான் ஆயத்தமாய் உள்ளேன் என்றார். இயேசு அவரிடம், பேதுருவே, இன்று இரவு என்னை தெரியாது என மும்முறை நீ மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு சீடர்களிடம், நான் உங்களை பணப்பையோ வேறு பையோ மிதியடியோ எதுவும் இல்லாமல் அனுப்பிய போது உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா என்று கேட்டார். அவர்கள், ஒரு குறையும் இருந்ததில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், ஆனால் இப்பொழுது பணப்பை உடையவர் அதை எடுத்து கொள்ளட்டும், வேறு பை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும், வாள் இல்லாதவர் தம் மேல் உடையை விற்று வாள் வாங்கி கொள்ளட்டும். ஏனெனில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார் என்று மறுநூலில் எழுதப்பட்டுள்ளது என் வாழ்வில் நிறைவேற வேண்டும், என்னை பற்றியே எல்லாம் நிறைவேறி வருகின்றன என்றார். அவர்கள், ஆண்டவரே, இதோ இங்கே இரு வாள்கள் உள்ளன என்றார்கள். இயேசு அவர்களிடம், போதும் என்றார். இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தம் வழக்கப்படி ஒலிவமலைக்கு சென்றார். சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தார்கள். அந்த இடத்தை அடைந்ததும் அவர் அவர்களிடம், சோதனைக்கு உட்படாதிருக்க இறைவிடம் வேண்டுங்கள் என்றார். பிறகு அவர் அவர்களை விட்டு கல்லறி தூரம் விலகிச் சென்று முழந்தால் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். தந்தையே, உமக்கு விருப்பமானால் இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். அப்போது விண்ணகத்திலிருந்து ஒரு தூதர் அவருக்கு தோன்றி அவரை வலுப்படுத்தினார்.
அவரோ மிகுந்த வேதனைக்குள்ளாகவே உருக்கமாய் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அவரது வியர்வை பெரும் இரத்தத் துளிகளைப் போல தரையில் விழுந்தது. அவர் இறை வேண்டலை முடித்துவிட்டு எழுந்து சீடர்களிடம் வந்தபோது அவர்கள் துயரத்தால் சோர்வுற்று தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டார். அவர்களிடம், என்ன உறங்கிக் கொண்டா இருக்கிறீர்கள்? சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது இதோ மக்கள் கூட்டமாய் வந்தனர். பன்னிருவருள் ஒருவனான யூதாசு என்பவன் அவர்களுக்கு முன் வந்து அவரை முத்தமிட நெருங்கினான். இயேசு அவனிடம், யூதாசே, முத்தமிட்டா மானிட மகனை காட்டிக் கொடுக்க போகிறாய் என்றார். அவரை சூழ நின்றவர்கள் நிகழப்போவதை உணர்ந்து, ஆண்டவரே, வாளால் வெட்டலாமா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர்களுள் ஒருவர் தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய வலக்காதை துண்டித்தார். இயேசு அவர்களை பார்த்து, விடுங்கள், போதும் என்று கூறி அவருடைய காதை தொட்டு நலமாக்கினார். அவர் தம்மிடம் வந்த தலைமை குருக்களையும் கோவில் காவல் தலைவர்களையும் மூப்பர்களையும் பார்த்து, ஒரு கல்வனை பிடிக்க வருவது போல நீங்கள் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் உங்களோடு இருந்தும் நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனால் இது உங்களுடைய நேரம், இப்போது இருள் அதிகாரம் செலுத்துகிறது என்றார். பின்னர் அவர்கள் இயேசுவை கைது செய்து இழுத்து சென்று தலைமை குருவின் வீட்டுக்கு கொண்டு போனார்கள். பேதுரு தொலைவில் அவரை பின்தொடர்ந்தார். வீட்டு உள்முற்றத்தின் நடுவில் நெருப்பு மூட்டி அதை சுற்றி அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். பேதுருவும் அவர்களோடு இருந்தார். அப்போது பணிப்பெண் ஒருவர் நெருப்பின் அருகில் அவர் அமர்ந்திருப்பதைக் கண்டு அவரை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தவன் என்றார். அவரோ, அம்மா, அவரை எனக்கு தெரியாது என்று மறுதளித்தார். சிறிது நேரத்திற்கு பின் அவரை கண்ட வேறு ஒருவர், நீயும் அவர்களை சேர்ந்தவன் தான் என்றார். பேதுரு, இல்லையப்பா என்றார். ஏறக்குறைய ஒரு மணி நேரத்திற்கு பின்பு மற்றொருவர், உண்மையாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவனும் கலிலேயன் தான் என்று வலியுறுத்தி கூறினார். பேதுருவோ, நீர் குறிப்பிடுபவரை எனக்கு தெரியாது என்றார். உடனேயே அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போதே சேவல் கூவிற்று. ஆண்டவர் திரும்பி பேதுருவை கூர்ந்து நோக்கினார். இன்று சேவல் கூவுமுன் நீ என்னை மும்முறை மறுதளிப்பா என்று ஆண்டவர் தமக்கு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். இயேசுவை பிடித்து வைத்திருந்தவர்கள் அவரை ஏளனம் செய்து நைய புடைத்தார்கள். அவரது முகத்தை மூடி, உன்னை அடித்தவர் யார்? இறைவாக்கினே சொல் என்று கேட்டார்கள். இன்னும் பலவாறு அவரை பழித்துரைத்தார்கள். பொழுது விடிந்ததும் மக்களின் மூப்பர்களும் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் கூடி வந்தார்கள். இயேசுவை இழுத்துச் சென்று தங்கள் மூப்பர் சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். அவர்கள், நீ மெசியாதானே, எங்களிடம் சொல் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், நான் உங்களிடம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், நான் உங்களிடம் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டீர்கள். இது முதல் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பார் என்றார். அதற்கு அவர்கள் அனைவரும், அப்படியானால் நீ இறைமகனா என்று கேட்டனர். அவரோ, நான் இறைமகன் என நீங்களே சொல்லுகிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். அதற்கு அவர்கள், இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இவன் வாயிலிருந்து நாமே கேட்டோமே என்றார்கள். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் எழுந்து இயேசுவை பிலாத்துவின் முன் கொண்டு சென்றனர். இவன் நம் மக்கள் சீரழிய காரணமாக இருக்கிறான், சீசருக்கு கப்பம் கட்டக்கூடாது என்கிறான், தானே மெசியாவாகிய அரசன் என்று சொல்லிக் கொள்கிறான், இவற்றையெல்லாம் நாங்களே கேட்டோம் என்று அவர்கள் இயேசுவின் மேல் குற்றம் சுமத்த தொடங்கினார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்டார். அவர், அவ்வாறு நீர் சொல்லுகிறீர் என்று பதில் கூறினார். பிலாத்து தலைமை குருக்களையும் மக்கள் கூட்டத்தையும் பார்த்து, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்று கூறினான். ஆனால் அவர்கள், இவன் கலிலேயா தொடங்கி யூதேயா வரை இவ்விடம் முழுவதிலும்
மக்களுக்கு கற்பித்து அவர்களை தூண்டி விடுகிறான் என்று வலியுறுத்தி கூறினார்கள். இதை கேட்ட பிலாத்து, இவன் கலிலேயனா என்று கேட்டான். அவர் ஏரோதுவின் அதிகாரத்திற்கு உட்பட்டவர் என்று அவன் அறிந்து, அப்போது எருசலேமிலிருந்த ஏரோதுவிடம் அவரை அனுப்பினான். இயேசுவை கண்ட ஏரோது மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தான், ஏனெனில் அவரை குறித்து கேள்விப்பட்டு அவரை காண நெடுங்காலமாய் விருப்பமாய் இருந்தான். அவர் அரும் அடையாளம் ஏதாவது செய்வதை காணலாம் என்றும் நெடுங்காலமாய் எதிர்பார்த்திருந்தான். அவன் அவரிடம் பல கேள்விகள் கேட்டான், ஆனால் அவர் அவனுக்கு பதில் எதுவும் கூறவில்லை. அங்கு நின்ற தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் அவர் மேல் மிகுதியான குற்றம் சுமத்தி கொண்டிருந்தார்கள். ஏரோது தன் படை வீரரோடு அவரை இகழ்ந்து ஏளனம் செய்து பளபளப்பான ஆடையை அவருக்கு உடுத்தி அவரை பிலாத்திடம் திருப்பி அனுப்பினான். அதுவரை ஒருவருக்கு ஒருவர் பகைவராயிருந்த ஏரோதும் பிலாத்தும் அன்று நண்பர்களாயினர். பிலாத்து தலைமை குருக்களையும் ஆட்சியாளர்களையும் மக்களையும் ஒன்றாக வரவழைத்தான். அவர்களை நோக்கி, மக்கள் சீரழிய காரணமாய் இருக்கின்றான் என்று இவனை என்னிடம் கொண்டு வந்தீர்களே, இதோ நான் உங்கள் முன்னிலையில் விசாரித்தும் நீங்கள் சுமத்துகிற எந்த குற்றத்தையும் இவனிடத்தில் காணவில்லை. ஏரோதும் குற்றம் ஏதும் காணவில்லை. ஆகவே அவர் இவனை நம்மிடம் திருப்பி அனுப்பியுள்ளார். மரண தண்டனைக்குரிய யாதொன்றையும் இவன் செய்யவில்லை என்பது தெளிவு. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றான். விழாவின் போது அவர்களுக்கென ஒரு கைதியை விடுவிக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருந்தது. திரண்டிருந்த மக்கள் அனைவரும் என்று கத்தினர். பரபா நகரில் நடந்த ஒரு கழகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்காக சிறையிலிடப்பட்டவன் பிலாத்து இயேசுவை விடுதலை செய்ய விரும்பி மீண்டும் அவர்களை கூப்பிட்டு பேசினான். ஆனால் அவர்கள் என்று கத்தினார்கள். மூன்றாம் முறையாக அவன் அவர்களை நோக்கி, இவன் செய்த குற்றம் என்ன? மரண தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றும் இவனிடம் நான் காணவில்லை. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றான். அவர்கள் அவரை சிலுவையில் அறைய வேண்டுமென்று உரத்த குரலில் வற்புறுத்தி கேட்டார்கள். அவர்கள் குரலே வென்றது. அவர்கள் கேட்டபடியே பிலாத்து தீர்ப்பளித்தான். கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்காக சிறையிலிடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே அவன் விடுதலை செய்தான். இயேசுவை அவர்கள் விருப்பப்படி செய்ய விட்டுவிட்டான். அவர்கள் இயேசுவை இழுத்து சென்று கொண்டிருந்த போது சிரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். அவர்கள் அவரை பிடித்து அவர் மேல் இயேசுவின் சிலுவையை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து கொண்டு போகச் செய்தார்கள். பெருந்திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும், அப்போது மலையடிகள் பேறு பெற்றோர் என்றும் பிள்ளை பெறாதோரும் பால் கொடாதோரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்லுவார்கள். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் எனவும் குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்லுவார்கள். பச்சை மரத்துக்கு இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்டை மரத்துக்கு என்னத்தான் செய்ய மாட்டார்கள் என்றார். வேறு இரண்டு குற்றவாளிகளையும் மரண தண்டனைக்காக அவர்கள் அவரோடு கொண்டு சென்றார்கள். மண்டை ஓடு எனப்படும் இடத்திற்கு வந்ததும் அங்கே அவரையும் வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக அக்குற்றவாளிகளையும் அவர்கள் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்போது இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அவர்கள் அவருடைய ஆடைகளை குழுக்கள் முறையில் பங்கிட்டுக் கொண்டார்கள். மக்கள் இவற்றை பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள், பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால்
தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படை வீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக் கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ மெசியாதான, உன்னையும் என்னையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகியிருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே நம் செயல்கள் கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீ ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏறக்குறைய நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. திருக்கோவிலின் திரை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். இதை கண்ட 100 தலைவர், இவர் உண்மையாகவே நேர்மையாளர் என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தார். இக்காட்சியை காண கூடி வந்திருந்த மக்கள் அனைவரும் நிகழ்ந்தவற்றை கண்டு மார்பில் அடித்து கொண்டு திரும்பிச் சென்றனர். அவருக்கு அறிமுகமான அனைவரும், கலிலேயாவிலிருந்து அவரை பின்பற்றி வந்திருந்த பெண்களும் தொலைவிலிருந்து இவற்றை பார்த்து கொண்டிருந்தார்கள். யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார். அவர் தலைமைச் சங்க உறுப்பினர், நல்லவர், நேர்மையாளர். தலைமைச் சங்கத்தாரின் திட்டத்துக்கும் செயலுக்கும் இணங்காத அவர் யூதேயாவில் உள்ள அரிமத்தியா ஊரைச் சேர்ந்தவர். இறையாட்சியின் வருகைக்காக காத்திருந்தவர். அவர் பிளாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். அவர் அவரது உடலை இறக்கி மெல்லிய துணியால் சுற்றி பாறையில் குடைந்திருந்த கல்லறையில் வைத்தார். அதற்கு முன்பு யாரையும் அதில் அடக்கம் செய்ததில்லை. அன்று ஆயத்த நாள், ஓய்வு நாளின் தொடக்கம். கலிலேயாவிலிருந்து அவரோடு வந்திருந்த பெண்கள் பின்தொடர்ந்து சென்று கல்லறையை கண்டார்கள். அவருடைய உடலை வைத்த விதத்தை பார்த்துவிட்டு திரும்பி போய் நறுமண பொருள்களையும் நறுமண தைலத்தையும் ஆயத்தம் செய்தார்கள். கட்டளைப்படி அவர்கள் ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.